ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, தௌசண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் ஜூனியர் ஆர்டிஸ்ட். ஒன் மேன் ஷோ ஃபுல்ல அவர் இப்படி பார்த்துட்டு இருக்காரு. காலையில 6 மணிக்கு இப்ப ஷோ, எல்லாருமே காலையில 3 மணிக்கு வந்தாச்சு. ஒரு கேரவனில் வந்து பாதி கேரவன் எனக்கு பாதி ப்ரொஃபஸர் இருக்கு. அப்ப காலையில ஒரு 4:30 ஒரு சத்தம் பக்கத்துல இருக்கு, என்ன ப்ரொஃபஸர் என் கையில ரெண்டு பொட்டில் வச்சிருக்கேன். அதுல ஒண்ணு வந்து நீ சாப்பிடு, அடுத்த நான் சாப்பிட்டேன். சார் டைம் வந்து மார்னிங் 4:30 தான் ஆகுது, எப்படி சாப்பிடுறது? உனக்கு மணியே தெரியாது. நான் தெரியும் சார், 4:30 அந்த மணி மணி மட்டும் சார். இன்னைக்கு பிரேக் பண்ணவே மாட்டா, சாப்பாடே கிடைக்காது. இப்போ ஏதாவது சாப்பிடனா சாப்பிடு. அப்படி காலையில 4:30 எப்படி சாப்பிடுறது சொல்லி நான் அப்படியே போய் ரவுண்ட் அடிச்சு வந்துட்டு சாப்பிட்டு சொன்னேன். சார் வந்து மணி சார் சொன்னாரு, ஒரே ஒரு ஷார்ட் தான், அதுக்கப்புறம் கேமரா இந்த பக்கம் வருதுனால பிரேக் டைம் இருக்கு, 2 hours கிடைக்கும், அப்ப சாப்பிட்டுக்கலாம் சார். யாரு மணி சொன்னா அப்படின்னா ஓகே. அப்படி பாவம் அவரை நம்ப வச்சுட்டேன். ஷூட்டிங் 6 மணிக்கு ஆரம்பிச்சது, 7 மணியாச்சு, 8 மணியாச்சு, 9, 10, 11 மணி, 10 மணி எல்லாம் ஆனபோது எனக்கு சத்தம் கேட்கலாம். ஏ மணி 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 பசிக்குது மணி. அப்படியே போய் போய் 12 ஆச்சு, 1 மணி ஆச்சு, 2 மணி ஆனது. நான் ப்ரொஃபஸர் கண்ணில் மாட்டாம அப்படியே ஒரு சைக்கிள் போய் உட்காந்துருந்தேன். அப்ப இன்னொரு வாய்ஸ் கேட்கறது எனக்கு, ஏய் யாராவது இருந்தாரு மொட்டை அடிச்சு ஒருத்த உட்காந்துருப்பாங்க, அவன் கையில ஒரு குச்சி இருக்கும், அந்த இடத்த அவன் தலையிலேயே போடுங்க. பசு தாங்க முடியாம அன்னைக்கு எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்ட போர்ம சார். என்ன ஒரே ஒரு விஷயம், ஐயோ சரி லாஸ்ட் ஸ்டோரி. இந்த படத்துல நடிகர் வந்து ஒரு பெரிய நடிகர் ஒருத்தர், அவருக்கு குதிரைனா ரொம்ப பயம். இந்த படத்துல நடிகர் வந்து ஒரு பெரிய நடிகர் ஒருத்தர், அவருக்கு குதிரைனா ரொம்ப பயம். ஃபர்ஸ்டே வந்து மனுஷார்த்த கேட்டிருக்காரு, இப்போ அந்த என்ற அவர் சீன்ல வந்து அப்படியே ஒரு மெஜஸ்டிக்கா அப்படியே வாக் பண்ணி வந்து உள்ள போட்டுமா கேட்டாரு. அது குதிரையில்தான் மரணம், அந்த குதிரை சீன் தான், அது இல்லாம அது அழகா இருக்காது, அதுதான் வேணும். அப்படியே சரி இவரு போய் அந்த கோவிந்தராஜ் சார் குதிரை, கோவிந்தராஜ் அவர் போய் எந்த குதிரை நல்லது, ரொம்ப ஒன்றும் பண்ணாத குதிரை, அப்படி அப்படி இப்படி தேடிருக்காரு. தேடி கடைசியில அது குதிரையை சொல்ல முடியாது, ரொம்ப ஹைட்டு போற அந்த போனி நம்ம கோவில் எழுதி சொல்லுவோம், அந்த மாதிரி ஒரு குதிரை அவரை கண்டுபிடிச்சு 2 நாளா ஃபுல் ரிஹர்சல் பண்ணி ரெடி பண்ணி நேரா என்ற ஒரு 30 குதிரை இருக்கு சென்டர்ல, இவரு வேணும் அப்படியே என்று வருது. இது குதிரை யாருக்கு இந்த குதிரை கொடுத்தாச்சு? அது இவருக்கு குதிரை வச்சிருக்கோமே நம்ம, அந்த ரெட்டி குதிரை இவருக்கு தான், அது அப்படியே போட்டுது, அது அந்த குதிரையில தான் இவர் வரணும் சார். தொலைஞ்சது அந்த குதிரைனாலே நொட்டோரியஸ், அது மேல இருந்தா யாரா இருந்தாலும் தூக்கி கிழ போடுறது. ஆனா அவர் மிகப்பெரிய ஆர்டிஸ்ட், அதனாலேயே நேர போனாரு, அதுல ஏறினாரு, ஒரே ஷோட்ல வந்தாரு, அப்படியே குதிச்சு இறங்கி அப்படியே கோட்டைக்குள்ள போனாரு, அதை அப்படியே பார்த்துருந்தேன். அதுதான் ஆர்டிஸ்ட். யார் அந்த? அவர் பேர் தான் சார் பார்த்திபன். Thank you.